அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு வந்து நாம மனம் கடந்த நிலை அப்படிங்கிற டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு அந்த டைட்டில் கொடுத்துருக்கோம். மனம் கடந்த நிலைனா என்ன? ஆன்மீகத்துல பலர் வந்து பியாண்ட் த மைண்ட் அடையணும், மனம் கடந்த நிலை அடையணும் அப்படின்ட்டு பல வகையில வந்து முயற்சி பண்றாங்க. அது அடைஞ்சாதான் நம்ம வந்து எல்லா துன்பத்திலிருந்து விடுபட முடியும், நம்மளுடைய அடைய வேண்டிய இடமே வந்து மனம் கடந்த நிலை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கா, அது வந்து அது அடையக்கூடிய சாத்தியமானதா அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனம் கடந்த நிலைனா என்ன, அதை வந்து அடைவது சாத்தியமா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். ஆன்மீகத்துல வந்து பெரும்பாலும் பலர் வந்து இத சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள் கூட மனம் கடந்த நிலைன்னு சொல்லிட்டு அதை அடைய வேண்டிய நிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்க ஒரு ரெண்டு பேர் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, கருத்துக்கள் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்க அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். இது வந்து ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷன் கலந்துரையாடல் தான், அதனால இது தவறா இருக்குமோன்னு யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய கருத்துக்களை சொன்னாதான் எந்த லெவலில் நம்ம இதை புரிஞ்சிருக்கிறோம், மேற்கொண்டு எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதனால தாராளமா வாங்க, மனம் கடந்த நிலை அப்படிங்கறத பத்தி உங்க கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். ஐயா, எனக்கு ஒரு இது இருக்கு, கருத்து இருக்கு. சொல்லுங்க. அது என்னன்னா, இப்ப செல்ஃப்னு சொல்லி சொல்றாங்கல்ல, செல்ஃப்னு சொல்லும் போது உள்ள இருந்து நம்ம மெடிடேஷன் ட்ரை பண்ணும் போது கூட கண்ணை மூடி தியானமா பார்க்கும் போது செல்ஃப்ல இருந்து பார்க்கும் போது ஒரு பாடி நம்மளுக்கு தெரியறது, நம்ம கண்ணை கூட நம்ம பார்க்க முடியும், அது எனக்கு புரியுது. ஆனா அந்த கேப், அது எப்படி ஃபீல் பண்ணி லைஃப வாழணும்ன்றதே தெரியல. அந்த செல்ஃப வச்சு எப்படி டே டு டே லைஃபோ இல்ல எதனா ஒரு ஆனந்த சிந்தனையில போறது இல்ல ஒரு கஷ்டம் இல்ல ஏதோ ஒண்ணு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியல. செல்ஃப் தெரியுது, தியானம் பண்ணும் போது அது புரியுது, பட் செல்ஃபா இருந்து எல்லாத்தையும் எப்படி பாக்குறது, அதாவது எல்லாத்தையும் விட்டுடுங்க, லெட் இட் கோனா எப்படி, அது முடியல, தெரியல. ஓகே ஓகே, கண்டிப்பா நம்ம அதை பத்தி பாக்கலாம். தியானத்தப்ப நீங்க வந்து மனம் கடந்த நிலையை நீங்க ஃபீல் பண்ணதா சொல்றீங்க, அந்த கேப் கேட்ச் பண்ணதா சொன்னீங்க. ஓகே, அதை பத்தி நாம் பார்ப்போம். இன்னும் வேற யாராவது கருத்து சொல்றீங்களா, நம்ம நேரா சப்ஜெக்ட் போலாமா? நாகராஜன் ஐயா வாங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம மனம் வந்து போராட்டம் இல்லாத நிலைதான் மனம் கடந்த நிலைங்க. போராட்டம் இல்லாத நிலைதான் மனம் கடந்த நிலை. சரிங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். சரி, டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா. சரிங்க சரிங்க. ஓகேங்க. செல்வகுமார் ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்கய்யா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மனமற்ற நிலைன்னு சொல்லும் போது நமக்கும் அந்த எண்ணங்களுக்கும் உள்ள தூரம் வந்து ஒரு தூரம் ஒரு ஓரளவுல இருக்கும்போது அந்த மனமற்ற நிலைன்னு சொல்லலாம். இப்போனா பக்கத்துல வீடு பத்தி எறிகிறதுக்கும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி பத்தி எறிகிறதுக்கும் நம்ம ரெண்டையுமே பார்க்கும் போது வேற வேற மனநிலை இருப்போம் இல்லையா. அதே மாதிரி இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒரு ஒரு தூரத்துல வச்சு பார்க்கும் போது அது மனமற்ற நிலையா நான் கருதுறேன். நல்ல பதில். ஓகேங்க, நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன், அன்மியூட் பண்ணிடுறேன். ஓகேங்க, இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரி, நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மனம் கடந்த நிலை, மனம் கடந்த நிலையை வந்து மனம் கடந்த நிலையை வந்து அடையணும்னு தேடுறது யாரு? நம்ம முதல்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கோம், மனம் கடந்த நிலை, அதை வந்து அட்டைன் பண்ணக்கூடிய நபர் யார்? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்து நம்ம அறிவு தான் சொல்லுது, நம்முடைய அறிவு தான் இந்த நான் நம்ம உணர்றோம். நம்ம அறிவு தான் என்ன சொல்லுது, மனம் கடந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடுது. அறிவுங்கிறது மனதினுடைய ஒரு அங்கம், மனதினுடைய ஒரு பகுதி. மனதினுடைய இயக்கத்தை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தவாறு
நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க. அப்படி நான்கு வகையா பிரிச்சதுல புத்திங்கிறத நம்ம அறிவுங்கிறோம். அப்ப இந்த அறிவு வந்து மனதினுடைய ஒரு பகுதியா இருந்துட்டு மனம் கடந்த நிலையை அடைய முடியுமா? நம்ம எப்படி இது அடைய முடியும்? இங்கதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. மனம் கடந்த நிலை அப்படிங்கிற ஒரு பெயர்ல அதுக்கு அந்நியமான ஒண்ணு நம்ம தேடிடுறோம். அதுதான் எங்க பிரச்சனையே. நம்மளை பொறுத்தவரையிலும் நமக்கு தெரியறது எல்லாமே மனதில் என்ன தெரியுமோ அதுதான் தெரியும். மனம் என்ற எல்லையை தாண்டி நம்மால போகவே முடியாது. எல்லையை தாண்டி போனா அந்த நான்கிறது கிடையாது. அப்ப அந்த நம்ம அறிவுங்கிறது மனதினுடைய எல்லைக்குள்ளதான் இருந்தாங்க. அப்ப அந்த எல்லைக்குள்ளேயே மனம் கடந்த நிலையை தேடினா எப்படி இருக்கும்? மனம் நம்ம தேடுறதே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சு தேடுறோம் அப்படின்னா அது வந்து மனோலயம், மனம்தான். நமது மனோலயம் தான் நமக்கு ஒரு பேரை கொடுத்துருது. அந்த அறிவுக்கு தேடுபவன் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துட்டு ஒரு கற்பிதம் பண்ணிக்குது. இந்த அறிவு வந்து தேடுபவனா வச்சுக்கிட்டு அந்த மனசுக்குள்ளதான் தேடுது. எதை? மனம் கடந்த நிலையை தேடுது. இது எப்பயுமே முடிவுக்கே வராது. எதை தேடினாலும் நம்முடைய கோணத்தை தான் நம்மளால தேட முடியுமே தவிர நம்ம கோணத்தை தாண்டி நம்மளால போகவே முடியாது. நம்முடைய மன அம்சத்தை தான் நம்ம தேடணுமே தவிர மன அம்சத்திற்கு அப்பாற்பட்டதை நம்மளால அடையவே முடியாது. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு இளைஞனுக்கு திடீர்னு வந்து அவன் வந்து சித்தம் கலங்கி பைத்தியம் பிடிச்சிருது. அவனுக்கு என்னன்னா சற்று வினோதமா இருக்கான். என்னன்னா தன்னை ஒரு பூனையா அவன் கற்பனை பண்ணிக்கிறான். நான் பூனையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை தன்னை பூனையா பாக்குறான். கட்டில் கட்டில் பூனை எப்படி போய் படுத்துமோ அப்படி படுத்துக்கிறது, எதை கொடுத்தாலும் அதை வந்து நக்கி குடிக்கிறது, பூனை எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்றது அப்படி இருக்கான். அவனுக்கு ஒரு மனோதத்துவ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஓரளவு குணம் கிடைச்சிடுது. அவனுடைய பெற்றோர் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா ஆயிட்டான், ரொம்ப சந்தோஷம், இப்போ சராசரி மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறான், வீட்டை விட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான், ஏன்னு தெரியல, வீட்லயே இருக்கான், ஆனா சராசரி மனசு மாதிரி நடந்துக்கிறான், வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றது, அவன்கிட்ட ஒரு போனை கொடுங்க அப்படிங்கிறாரு. அந்த இளைஞன்கிட்ட பேசுறாரு. அவனும் சொல்றான், எனக்கு பூரணமா குணம் கிடைச்சிச்சு டாக்டர், நான் பூனை இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்து மாதிரி மனசுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், தெல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை டாக்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நன்றி சொல்றான் டாக்டர்கிட்ட. டாக்டர் கேட்கறது, அவன்கிட்ட கேட்கறாரு, நீ அதெல்லாம் சரிப்பா, நீ வெளியே போக மாட்டேங்கிறியாமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. வந்து வெளியெல்லாம் டாக்டர், வெளியே போனா வெளியே நிறைய நாய்கள்லாம் இருக்கு, அதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர்னு சொல்லி அவன் சொல்றான். நாய் இருந்தா என்னப்பா, இதுதான் பூனை இல்லை இல்லை, உனக்கு நாய் இருந்தா என்னன்னு சொல்லி கேட்கறாரு. அவன் சொல்ற, நான் பூனை இல்லைங்கிறது மனசுதாங்கிறது எனக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சு போச்சு டாக்டர், ஆனா வெளியே சுத்திட்டு இருக்கிற அந்த நாய்களுக்கு வந்து நான் பூனை இல்லைங்கிறது புரிஞ்சிருக்குமா, அது தெரியலையே, அதனால எனக்கு வெளியே போறது பயமா இருக்குங்கிறான். இப்படித்தான் நம்ம என்ன கருத்து வச்சிருக்கிறோமோ அந்த கருத்துக்கு தகுந்த காட்சி தான் நமக்கு தெரியும். நாம் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம கருத்தை மாத்தாம நம்முடைய புரிதலை சரியா புரிஞ்சுக்காம நீங்க எந்த கோணத்துல தேடினாலும் அது தவறாதான் இருக்கும். மனோலயம் வந்து தன்னுடைய எல்லைக்குள்ளேயே மனோநாசத்தை தேடிடுதுங்க, அதுதான் பிரச்சனை. மனோலயம் தன்னுடைய எல்லைக்குள்ளாலேயே மனோநாசத்தையும் தேடிடுது. இப்போ இந்த மனோ நாசம் எடுத்துட்டாலும் சரி, நம்ம விடுதலையும் எடுத்துட்டாலும் சரி, மனம் கடந்தலையும் எடுத்துட்டாலும் சரி, அதை வந்து நம்ம மனோலயத்தை வச்சுக்கிட்டே தேடும்போது அது பிரச்சனை உடையதான் மாறுது. இந்த மாதிரிதான் இந்த ஆன்மாவை பார்க்கறேன், ஆன்மாவை அடையணும், ஆன்மாவை உணரணும் அப்படிங்கிறது கூட இந்த வகையை சேர்ந்தது தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் தன்னை வந்து ஒரு ஆன்மாவா உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் ஒரு அனுபவத்தை தான் அப்படி ஃபீல் பண்றாரு. உண்மையான ஆன்மாவை கண்டிப்பாக நம்மால் ஒருபோதுமே உணர முடியாது. ஏன் உணர முடியாது? ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நாம, ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நாம. இப்ப நம்ம இந்த மனங்கிறதே ஒரு ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான்.
வெளிப்பாடு ஒருபோதும் மூலத்தை அடையவே முடியாது, தன்னுடைய சோர்ஸை வந்து அது பார்க்கவே முடியாது. தேடுறதை விட்டாவே போதும், நம்ம வந்து ஆன்மாவினுடைய ஒரு அங்கம் தான், நம்முடைய பேஸே ஆன்மா தான். நீங்க ஒரு விஷயத்தை உணர்றீங்க அப்படின்னா அதை விட நுணுகி சென்றால் மட்டுமே அதை உங்களால் உணர முடியும். அப்ப ஆன்மாவை விட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அது அதை விட நுணுகி போனாதான் நான் வந்து அந்த ஆன்மாவை நம்மளால உணர முடியும். அது சாத்தியமா? அப்ப வந்து நாம வந்து ஆன்மாவை உணர்தல் அப்படிங்கிறது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அது நீ வந்து இருக்கிறத விட்டீங்கன்னா இருக்கிறது ஆன்மாதான். நம்ம வந்து இருக்கிற பிடி தளங்கள் தான் முக்கியமே தவிர நம்முடைய மனோலயத்தை வைத்து கொண்டு மனோ நாசத்தையோ மனம் கடந்த நிலையோ அடையணுங்கிறது அங்க சாத்தியமே இல்லை. யாரெல்லாம் நான் ஆன்மாவை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர்கள் ஒரு ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான ஏதோ ஒரு அனுபவத்தை தான் அப்படி பாக்குறாங்க. எப்படி வந்து நான் வந்து மனுஷனாயிட்ட நான் வெளியே இருக்கிற நாய்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நிலைதான் இதுவும். அதனால நம்ம அங்க வந்து அடைய வேண்டிய நிலையே ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதான் மிக முக்கியமான விஷயம். நம்முடைய யதார்த்தமான நிலையே ஆன்மனைதான், விடுதலை தான். அதாவது நம்முடைய நம்முடைய சோர்ஸே ஆன்மா, நம்முடைய நம்முடைய பேஸே வந்து ஆன்மாதான். மனோலயத்தினுடைய உதவியோட தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த மனோலயம் முக்கியத்துவம் இல்லாம போனாதான் அது என்ன, அவங்க மனோலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களும் நாம வந்து ஒரு அடைவிடத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். மனோலய முக்கியத்துவம் அற்று போகும்போதுதான் மனோலய நாசம்ங்கிறது அங்க ஏற்படுது. மனோலயத்தின் மூலம் நம்ம என்ன பண்றோம், நம்மகிட்ட இருக்கிறது மனோலயம் மட்டும்தான், அந்த நான்கிற அந்த அறிவுக்கு இருக்கிறது மனோலயம் மட்டும்தான். அப்ப வந்து எப்படி வந்து மனோலய நாசத்தை அடைய முடியும்? ஒண்ணு பண்ணலாம், மனோலயத்தை புறக்கணிப்பதன் மூலம், மனோலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்ப்பதன் மூலம் நம்ம என்ன ஆகலாம், மனோலயம் கலைகிறதுக்கு அங்கதான் இடம் கொடுக்கறோம். இந்த தான்கிறது அங்க அகத்தை பொறுத்தவரை தன்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்லுவோம். அகத்தை பொறுத்தவரை தன்னை தன்னை தக்க வச்சுக்கணும்னு இருக்கிற போராட்டம் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம். அகத்தை பொறுத்தவரை நிரந்தரமான நான்கிறது கிடையவே கிடையாது, அது தன்னை இழந்தால் மட்டுமே பிரவாகமாகும். எப்படி தன்னை இழக்கிறது, தன்னுடைய பிடி எப்படி தளர்றது? நமக்கு அங்க அகத்தை பொறுத்தவரை எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டா மட்டுமே போதும். நீங்க தனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அடையாளம் கொடுக்கிறவர்களும் மனோலயம் தான் வலுவாகுது. தன்னை வந்து ஒரு நீங்க உள்ளுக்குள்ள என்ன அடையாளம் கொடுத்தாலும், முக்தனாக கொடுத்தாலும் சரி, ஒரு ஞானியும் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் என்ன ஆகுது, அது மனோலயத்தின் மூலமா தான் கொடுக்குறோம் நாங்க. அந்த மாதிரி அடையாளத்தோட தக்க வச்சுக்கணும் முயற்சி பண்றதுதான் எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணம். அகத்தை பொறுத்தவரை தன்னை இழந்த நலம் தான் மிக முக்கியமான விஷயம். தன்னை இழந்துருவாங்க, உள்ள உள்ள தனக்கு வேலையே கிடையாது, நானே ஒரு ஆள் நிரந்தரமா கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது எப்பயுமே தன்னை இழக்கிறதுக்கு சம்மதிக்கிறது இல்லை. இந்த புரிதல் ஏற்படுவதற்கு முன் வரை தன்னை இழக்கிறதுக்கு எந்த நானுமே சம்மதிக்கிறதே கிடையாது. தனக்கு இது ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு அது தேடிட்டேதான் இருக்கு. அது தன்னைத்தானே கடந்து தன்னைத்தானே ஏமாத்திட்டு தேடிட்டுதான் இருக்கு. ரமண மகரிஷி கூட ஒரு கதை சொல்லுவார். இரவுல வந்து ஊருக்குள்ள ஒரு திருடன் வந்து பூந்துட்டான். திருடிட்டு போகும்போது நாலாப்புறமும் துரத்துறாங்க அவனை. சுத்தி வளைச்சவன அவன் என்ன ஆயிட்டான், அவனும் என்ன பண்ணிட்டான், பிடி பிடின்னு கத்த ஆரம்பிச்சான். திருடனை பிடி திருடன் பிடின்னு கத்த ஆரம்பிச்சு அங்கே தப்பிச்சு விட்டான். அவங்கள ஒரு ஆளா மாறி தப்பிச்சு ஓட்டிட்டான். இப்படிதான் நம்முடைய யதார்த்தமான மன அம்சமே தான் தன்னை வந்து மெய்ப்பொருளா தன்னுடைய வந்து ஒரு ஆன்மாவா அப்படி ஒரு அபிமானத்தை வச்சுக்கிட்டு கடைசி வரலும் அதை காப்பாத்திட்டுதான் முயற்சி பண்ணிட்டு நம்ம அடைய வேண்டிய நிலையும் மனம் சம்பந்தப்பட்ட நிலையும் அது எண்ணிக்கிட்ட காரணத்தினால்தான் எல்லா பிரச்சனையுமே. நாம் அடைய வேண்டியதற்கு வந்து மனம்தான், மனதில்தான் நம்ம மனவாசத்தையும் அடையவும் முயற்சி பண்ணிட்டு அதுதான் அது பிரச்சனையே.
அதுக்காக அந்த அந்த முயற்சியான யோக சாதனை தியானம்லாம் கூட அப்படிதான் கொண்டு வந்தோம். தியானத்தின் மூலமாக நம்ம வந்து இதை அடைஞ்சிடலாம். தியானம்ங்கிறது எப்படி, அது வந்து மனதின் மூலமாக நம்ம ஒரு ஒரு பயிற்சி மூலமாக நம்ம வந்து தியானம் பண்ணி உருளைப்படுத்தி மனோலயம் தான் வலுவாது. மனோலயத்தின் மூலமாக சில அனுபவங்களை பெறணும்னு நினைக்கிறோம். சில சக்தியில அனுபவங்களையும் சக்தியிலையும் வேணா மனோலயத்தின் மூலமா பெறலாமே தவிர மனம் கடந்த நிலையை ஒருபோதுமே நம்மளால பெற முடியாது. இதனாலதான் நம்ம பல எல்லாருமே பார்த்தீங்கன்னா தியானத்தையும் ஞானத்தோட இணைச்சு வச்சுட்டாங்க. நம்முடைய இயல்பான நிலையே முக்தி தான். அதுக்கும் நம்முடைய தியானத்துக்கும் நம்முடைய முயற்சிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நீங்க மன அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை, மன உணர்வுகளுக்கு எண்ணங்களுக்கு அதை நிர்வகிப்பதிலிருந்து எப்ப விடுபடுறீங்களோ அதை வேணா நம்ம வந்து மனம் கடந்த நிலையில வச்சுக்கலாம். அது முயற்சியால வரக்கூடிய விஷயமே அல்ல. அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அப்பதான் நம்முடைய யதார்த்த நிலை வந்து முக்கியத்துவம் தரும். தேங்கி கிடக்கும் மனோலயம் நகர்ந்து சென்று பிரவாகமாக மாறுகிறது. மனோலய நாசமாக நாசமடைய தோங்குது. இப்ப ஆத்ம சாட்சாத்காரன்னு வச்சுட்டாலும் சரி, முக்தி நிலை, துரிய நிலை, சாட்சி நிலை, இப்படி எப்படி வச்சுக்கிட்டு நம்ம அடையணும் முயற்சி பண்ணாலுமே அது பிரச்சனையை தான் கொடுக்கும். இது அடையக்கூடிய நிலையே அல்ல. நாம் இருந்துகிட்டு இருக்க யதார்த்த நிலையே இதுதான். நீ எப்ப நீங்க அறிவு உள்ள முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்ப இது எல்லாமே பிரவாகமாக தான் இருக்கு. நம்முடைய மனோலயம் பிரவகித்து ஓடுறதுதான் நாம வந்து என்ன சொல்றோம், மனம் கடந்த நிலைன்னு கூட சொல்றோம். மனோலயம் முக்கியத்துவத்தை இழந்து விட்ட நிலையில தான் இது இந்த பதிலுக்கு அப்புறம் சொல்லலாம். மனோலயம் வந்து முக்கியத்துவம் இழந்துட்டா நம்ம மனோலயத்தை அடைஞ்சு விடலாமா இப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இதே அடையணுங்கிற மாதிரிதான் வருது. சரி, நான் வந்து என்னுடைய அனுபவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட்டுட்டேன், அப்ப நான் வந்து மனோலாசத்தை அடைஞ்சிட முடியுமா, மனம் கடந்த நிலையை அடைந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா கூட அதுவும் என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய முயற்சியை வேற கோணத்துக்கு மாத்திக்கிறோம். நம்ம எந்த கோணத்திலையுமே அதை அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை. அது அடையக்கூடியதும் அல்ல அப்படிங்கறதுதான் இங்க உண்மையா இருக்கு. நீங்க எந்த கோணத்துல மாத்திக்கிட்டாலுமே முயற்சி கைவிட்டால் ஒழிய நம்மளால வந்து அகத்தளவில் நம்முடைய முயற்சியை கைவிட்டால் ஒழிய இது சாத்தியமே இல்லை. ஒரு சர்தாஜி கதை ஒன்று இருக்கு, ஜோக்கு. சர்தார்ஜி என்ன பண்றாரு, ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு போயிட்டு அவரு ஒண்ணு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும். அவர் பிடிச்ச கலர்ல ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறாரு. இந்த ஃப்ரிட்ஜ் இந்த கலர் நல்லா எல்லோ கலரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்ப இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேக்குறாரு. அந்த மேனேஜர் பாக்குறாரு, மேல எங்கேயும் பாக்குறாரு. பிறகு அப்படியே இதா குவைட்டா சொல்றாரு, நாங்க சர்தார்ஜிக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறாரு. இது எவ்வளவு தூரம் வாதாடி பாக்குறாரு, எப்ப இது விற்கிறது தானே வச்சிருக்கேன், இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு. அவர் வந்து அப்படிலாம் தர முடியாது, சர்தார்ஜிக்கு விற்கிற ஐடியாவே இல்லை, நீங்க கிளம்புங்கன்ட்டார். இவர் ரொம்ப ஏமாற்றமா வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, நம்ம எப்படி அந்த ஃப்ரிட்ஜை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாமர்த்தியமா வேற ஒரு மாற்று உருவத்துல வராரு. சுத்தமா இவரு தான் அவருன்னு தெரியாது, அந்த வகையில வராரு. தன்னுடைய தோற்றத்தை டோட்டலா மாத்திட்டு வராரு. வந்துட்டு அந்த கடை கட்ட கேக்குறது, இப்ப அந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேக்குறாரு. அந்த மேனேஜர் மறுபடியும் அமைதியா பாக்குறாரு, இது உங்களுக்கு விற்கிறது இல்லை நேத்தே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரே இடம் எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா வருது. இவ்வளோ பக்காவாக மாறு வயசில் வந்திருக்கிறோம், இந்த எப்படி இந்த மேனேஜர் நம்மளை வந்து கண்டுபிடிச்சாரு, அவர் ரொம்ப அவரை பாராட்டாமல் இருக்க முடியல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாறு வயசில் வந்துருக்கேன்னே, நீங்கள் அப்பயும் அதை மீறி எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மேனேஜர் சொல்கிறாரு, வாஷிங் மிஷினை பார்த்து ஃப்ரிட்ஜுன்னு கேட்குறது உங்களை தவிர வேறு யாரால முடியும்னு கேட்குறாரு. அது மாதிரி அடைய முடியாததை அதாவது மனோலயத்துக்கு மனதிற்கு உள்ளேயே நம்ம வந்து மனோலய நாசத்தை தேடுற மாதிரி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோல ஏறிக்கிட்டு ஆட்டோக்கார்ட்ட சொல்றோம், அவர் என்ன சொல்றோம்னா எங்க எங்க போகணும்னு அவர் கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோ இல்லாத இடத்துக்கு என்ன கொண்டு போய் விடுப்பா அப்படிங்கிறோம். நீங்க எங்க போனாலும் ஆட்டோல தானே போய் ஆகணும், எப்படி ஆட்டோ இல்லாத இடத்துக்கு உங்களால் போக முடியும்,
இந்த மாதிரி நீங்க மனம் கடந்த நிலையை தேடுறீங்க அப்படின்னா நம்ம எங்க தேடுறோம், நம்ம தேடக்கூடிய இடமே மனம்தான். மனதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது இப்படி மனம் கடந்த நிலையை நம்ம அடைய முடியும்? நீ எந்த கோணத்துல சரி அப்ப இதை புரிஞ்சுட்டா மனம் கடந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னாலும் சரி என்ன பண்ணாலும் உங்க கோணத்தை மாத்திட்டா கூட சாத்தியம் இல்லாதத ஒருபோதும் நம்மளால அடைய முடியாது. நம்முடைய தரப்புல மனோலயம் முக்கியத்துவம் பெறாமல் விட்டா போதும், நமக்கு அங்க வேலை இல்ல. மனோலயத்தை தக்க வைக்கவோ அப்புறப்படுத்தவோ நம்ம போராடலன்னு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணு நம்முடைய அனுபவத்தை நிர்வகிக்காமல் நம்முடைய மன உணர்வுகளை நிர்வகிக்காமல் விட்டுட்டோம்னா அது இயற்கையாக பிரவாகமாக பிரவகிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கும். அந்த பிரவாகத்தை வேணா நாம மனம் கடந்த நிலைன்னு வேணா சொல்லலாம். அதுதான் விடுதலைன்னு சொல்றோம், அதுதான் முக்தி நிலைன்னு சொல்றோம். தோன்றியதெல்லாம் மறைந்தாக வேண்டும். அங்க வந்து அது இயற்கையா நடக்குது, நாம டிஸ்டர்ப் பண்றதுனால மட்டும்தான் அது நீடித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மன அம்சம் பிரவாகமா வேணா நம்ம எதை அடையிறது அப்படின்னு இன்னொரு ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையை வேணா அடையலாம். அப்படி அடைஞ்சோம்னா அது கரெக்ட். அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையை அடைஞ்சிட்டோம்னா அதுதான் சரியான அடைதல். பிரவாக நிலை மனோலயம் கலைநிலை மட்டும்தான் அடைய வேண்டிய நிலை, வேற ஒண்ணுமே கிடையாது. பிரவாக நிலை அடைவது அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. மனோலயம் கலையிறது அதுவும் தோன்றியதெல்லாம் கரைஞ்சிட்டு தான் இருக்கு. நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்க என்ன ஆகுது, இந்த நான்கிறது அங்க நிரந்தரமா இல்ல, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அந்த தடை நீங்குது. அகத்தை பொறுத்தவரை தடை நீங்குது, இயற்கையாக மனம் பிரவாகத்தில் இயங்குது. அப்படி பிரவாகத்தில் இயங்குறத தான் நம்ம என்ன சொல்றோம், முக்தி நிலை, விடுதலை அப்படின்னு சொல்றோம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. அதுவும் இந்த பிரவாக நிலைதான். தனக்குவமையே அதுக்கு எந்த ஊமையுமே கிடையாது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால், இதைதான் நீங்க உள்ளுக்குள்ள சும்மா இருந்தீங்க, எந்த வேலையும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சு இருந்தீங்கன்னா அதுதான் இறைவனை, நீங்க இறைவனுடைய பாதத்தை அடைஞ்சதுக்கு சமம். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அகத்தலைவில் சரணாகதி ஆயிடுறீங்க, சரண்டர் ஆயிட்டீங்க. சரண்டர் ஆயிட்டோம்னா என்ன அர்த்தம், அது இறைவன் கையில ஒப்படைச்சிட்டோம் எல்லாமே. நம்மளை விட இறைவனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும், அது ஈடு இணை இருக்கா? நம்ம கையில் இருக்கும்போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. நீங்க எல்லாத்தையும் பொறுப்பையும் ஒப்படைச்சிருங்க, அகத்தளவுல எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டீங்கன்னா எல்லாமே இயற்கையினுடைய கைக்கு ஒப்படைச்சிடறோம். அது என்ன, அதை விட சிறப்பா நிர்வாகம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இப்ப நம்முடைய முயற்சி தான் இந்த பிரச்சனை. இப்ப கடல் இருக்கு, கடல்ல அலை இருக்கு. அலை என்பது கடலினுடைய வெளிப்பாடு தான், ரெண்டுமே தண்ணி தான். ஆனா ரெண்டும் சேர்ந்ததுதான் கடலாவே இருக்கு. அலை என்ன பண்ணுது, நான் கடலை அடையணும்னு முயற்சி செய்யுது. இந்த முயற்சி என்ன ஆகும், என்னைக்காவது சக்சஸ், அது கடல்லதான் இருக்கு. சரி, கடலுடைய ஆழத்தை நான் அடையணும், கடலுடைய ஆழத்தை நான் போய் நம்ம எப்படி நம்ம மனதனுடைய ஆழத்தை நான் போய் அந்த ஆள் மனதுக்குள்ள பிரவேசிக்கணும், இறைவனோடு ஒன்றாக கலக்கணும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறோம், இறைவனோடு ஒன்றாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். நீ எப்ப நீங்க அதோட கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அது வந்து விடுபடுறீங்க. அது மாதிரி அந்த அலை வந்து நான் கடலுடைய ஆழத்தை அடையணும்னு நினைச்சா என்ன ஆகும், அடைதுன்னே வச்சுக்கிங்க, அங்க அலை இருக்குமா, அதுவும் என்ன ஆயிடும், அதுவும் கடலுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய நீரா மாறிடும். அலை என்பது தோன்றி மறையக்கூடியதுதான். இந்த நான் எப்படி தோன்றி மறையுதோ அப்படி அலையும் தோன்றி மறையக்கூடியதுதான். நம்முடைய இந்த நான் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த நான் நிரந்தரமான நான் உள்ள கிடையாது. இந்த நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு வந்து நிரந்தரமானது கிடையாது, அது ஒரு அனுபவத்தால் தோன்றக்கூடிய அனுபவிப்பவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நிலையில அது வந்து எதை அடையுது, அனுபவத்தினால உருவான அனுபவிப்பன் என்ன சொல்றான், அனுபவம் கடந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறான். அது எப்படி சாத்தியம், இங்க நம்ம எல்லாருமே நமக்கு இங்க வரக்கூடிய விஷயமே நம்முடைய கையறு நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அகத்தளவில் நம்முடைய கையறு நிலையை, நம்முடைய இயலாமையை புரிந்து கொண்டு சரணாகதி அடைவதுதான் மிக சரியான நிலை.
அதுக்கு என்ன வேணும்னா நம்முடைய கையிலேயே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அறிவினுடைய இயலாமை அறிவை கொண்டே அறிவு தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதை வேணா நம்ம மனம் கடந்த நிலை விடுதலைன்னு சொல்லலாம். இது முயற்சியால வரக்கூடிய விஷயமே அல்ல. மன அம்சம் நம்ம இருக்கிறது, மன அம்சம் உள்ளது, அது பிரவாகர பிரவாகமா போகக்கூடிய நிலை உள்ளது. ரெண்டு தவிர எதுவுமே கிடையாது. மனோலயம் இருக்கு, மனோலயம் கலையும் நிலை உள்ளது, அவ்வளவுதான். மனோலய மனோ நாசம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. மனோ மனோ மன மனோலயம் இருக்கு, மனோலயம் கலையும் நிலை இருக்கு. அந்த கலையிறது தான் நம்ம என்ன சொல்றோம், மனோலய நாசம் நம்ம சொல்றோம். நம்முடைய அனைத்து இயக்கங்களுக்குமே இந்த இரண்டு விதமான அம்சங்களுக்குள்ளேயே முடிவடைஞ்சிருச்சு. ஒன்னு மனோலயம், இன்னொன்னு மனோலய நாசம் கலையறது, அவ்வளவுதான். மனோலயம் கலையறது, இதை தவிர எதுவுமே கிடையாது. தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படித்தான் இந்த நான்கிறதும் ஒரு வகையான தாட்டு தான். இந்த நான் இருக்கிறேன்னு நினைக்கிறது கூட ஒரு வகையான தாட்டு தான். அதுக்கும் நீங்க வந்து பிடி தளர்ந்துட்டா, அதுவும் தன்னை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணல அப்படின்னா அங்க நான்கிறது கூட கிடையாது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம், மனம் கடந்த நிலைன்னு கூட நம்ம அதுக்கு சொல்லலாம். இப்பதான் நம்ம இந்த துறவு உறவு கூட பேசும்போது என்னன்னா, துறவு எங்க வேணும்னா மனசுக்கு தான் துறவு வேணும். அகத்துக்கு தான் துறவு வேணுமே தவிர புறத்துக்கு கிடையாது. அகத்துலதான் அடையக்கூடிய நிலையே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாம் அடைய வேண்டியது எல்லாமே புறம் சார்ந்தவையா தான் இருக்குது, இந்த உலகம் சார்ந்தவையா தான் இருக்கு. உலகம் சார்ந்த புற அம்சத்தை பொறுத்த அளவில் நம்முடைய உறவு உறவுங்கிறது கரெக்ட். ஆனா அங்க நடைமுறைக்கு எப்பயுமே துறவு பொருந்தாது. நீங்க புறத்துல துறவா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, சும்மா இரு அப்படிங்கிறது அகத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதை எல்லாருமே புறத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. வேலையிட்டு சும்மா இருக்கிறத நினைச்சுக்கிறாங்க. அப்படி வேலையிட்டு சும்மா இருக்கிறது இருந்தா என்ன ஆகும் பாருங்க. எப்படி வந்து அவங்க வந்து உழைச்சாதேன்னு வந்து நம்ம வந்து ஒரு பொருளை ஈட்டணும், உழைத்து மற்றவர்களுக்கு உதவியும் வாழணுங்கிறதுனே சரியான நிலை. நம்மளே துறவு வெளியே துறவாயிட்டோம்னா என்ன ஆகுறது? அப்ப யார் இந்த வேலைகள்லாம் செய்யறது? துறவு என்பது அகத்துக்காக கொடுக்கப்பட்டது. அகத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அங்க நமக்கு துறவு தான் முக்கியம். அங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடி தளரணும். பந்தம் இல்லாம இருக்கணுங்கிறது அக உணர்வுகளோட தான், புறத்தோட கிடையாது. புறத்துல வந்து பந்தம் இருக்கணும், எல்லாமே இருந்தாதான் நம்மளால செயல்படவே முடியும். இந்த வகையில் இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம அடைய வேண்டிய நிலை எல்லாமே புறம் சார்ந்தது தான். அகத்தலையில அடைவதற்கு எதுவுமே கிடையாது. நீங்க அது ஆன்ம சாட்சாத்காரமாக இருந்தாலும் சரி, சாட்சி நிலையாக இருந்தாலும் சரி, கூடஸ்தான், துரிய நிலை, மனம் கடந்த நிலை, பிரவாக நிலை, எதுவா இருந்தாலும் அடைவதற்கு எதுவும் எதுவும் இல்லைங்கிற நிலையில தான் எல்லாமே தாமாகவே அடையப்படும். அடையப்படாத நிலையாகவே அவையாவும் அடையப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னா இருக்கிறதே அதுதான். நம்முடைய இயல்பே அப்படிதான் இருக்கு, நம்முடைய முயற்சி தான் அது தடைபடிக்கிட்டு. இதை புரிஞ்சுக்கும் போது நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அகம் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே இங்க தீர்வு வந்து ஒரு இடத்துல வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிறோம்னா எப்படி இருக்கு பாருங்க. அங்க அகத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு நிர்வாகம் பண்றதுக்கோ ஒரு நல்ல நிலையை தக்க வைத்துக் கொள்ளவோ மோசமான நிலை அப்படின்னு அப்புறப்படுத்தவோ நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கும் போது அதைத்தான் விடுதலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் மனம் கடந்த நிலையை கூட நம்ம சொல்லலாம். அதனால இதை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த வகையில இந்த என்னுடைய உரையை நான் நிறைவு கொண்டு வந்துடுறேன். இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க நிறைய கேளுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் போதுதான் கண்டிப்பா உங்களை வந்து தெல்ல தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கிட்டத உறுதிப்படுத்த முடியும். இங்க ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதைதான் வந்து ஞான புரிதல், ஞான தெளிவுன்னு நம்ம சொல்றோம். மனம் எப்படி இயங்குதுங்கிறது தான் நம்ம ஞான தெளிவுன்னு நம்ம சொல்றோம். நாம இதை புரிஞ்சுக்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணு, அதை உறுதி பண்ணு படுத்தினாதான் அதை தாண்டி அடுத்து தேர்தலுக்கு போக மாட்டோம். அதனால எப்ப உறுதிப்படுத்த முடியும், அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கும் போதுதான் நம்மளால நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதான் அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அதனால உங்களுடைய கேள்வியில நீங்க தாராளமா கேட்கலாம், வாங்க.
ஞானம் சம்பந்தப்பட்ட நாம் இதுவரையும் பேசின சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். வாங்க, செல்வகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நமக்கு எவ்வளவு விளக்கங்கள் கேட்டாலும் இந்த வந்து இந்த மனோலயம் மனோலய நாசம்ல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கீங்க. என்ன குழப்பதுன்னா, இந்த சாட்சி நிலைன்னு சொல்றாங்க, அந்த நம்மளே நம்மள சாட்சியா இருந்து பாக்குறது, அதுவும் மனோலய நாசமும் ஒண்ணுங்களா இல்ல வேற வேறையா? மனோலய நாசங்கிறத மனச கண்டுக்காமலே இருக்க சொல்றீங்க இல்லையா? அது பாட்டுக்கு அது யாரோ வேலை செய்யற மாதிரியும் அது எப்படி உற்ற சொல்றீங்க. ஆனா சில சமயம் அது இப்போ சாட்சி நிலையா இருந்து பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதுல இந்த இடத்துல நம்ம செஞ்சது தப்பு, இது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது நம்ம சாட்சியா இருந்து பார்க்கும்போது. இது மனோலய நாசம்னு இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களையா இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க ஐயா? அதாவது என்னன்னா, மனோலயம்னா என்னன்னு தெரியுதுங்களா? அப்ப நான் பேசுறத நீங்க கவனிக்கிறீங்கல்ல, கவனிக்கிறேன் பாத்தீங்களா? மனம் வந்து குவிந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறது தான் மனோ லயம், லயமாவது மனம். ஆமா, அதாவது நம்ம வந்து இன்பமான ஒரு இன்பமான விஷயத்த நம்ம நினைக்கணும் நினைப்போம், அதை பத்தி நினைச்சுட்டு இருப்போம். சரி, லயம் துன்பமா இருந்தாலும் ஆமா லயிச்சு போயிடுறோம் அதுல. ஆமா, நீங்க சாப்பிடும் போது எப்படி சாப்பாடு லயிச்சு போயிடுறோமோ என்னத்தோட லயிச்சு போயிடும், அதுதான் மனோ லயம் சொல்றீங்க. ஒருத்தர் நண்பர்னாவே கூட நண்பர்னு அவரை வந்து நம்ம லயமா புரிஞ்சுட்டாதான் நண்பர்னே நமக்கு புரியும். எண்ணங்களை அது பாட்டுக்கு அது போக்குல விட்டுறதுதான் மனோலய நாசம் சொல்றீங்களா? மனோலயம் மனோ நாசம் ரெண்டு அம்சத்தை வந்து வேதங்கள் சொல்லுது. மனோலயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆமா, நாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன வார்த்தையை மாட்டோம். மனோ லயநாசம்னு பாருங்க. இப்ப மனோ லயம் நீ ஒரு நண்பரை பாத்தீங்க, நண்பர் தெரிஞ்சாரு, நண்பர் வந்து விலகி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பாக்குறீங்க, அவர் பக்கத்து வீட்டுக்காரரும் தெரியுது இல்ல, அப்ப நண்பர்னு லயம் வந்து கலைஞ்சிச்சு தானே? ஆமா ஆமா ஆமா, அதுதான் மனோலயநாசம். இது வந்து மனோலய நாசம்னு ஒரு நிலை இல்ல, மனோலயம் கலையிறது தான் மனோலய நாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற பொருள் பார்க்கும் போது அந்த அந்த செகண்ட்ல அந்த பிரசன்ட்ல இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி சொல்றீங்களா? அந்த பிரசன்ட்ல என்ன இருக்கோ ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு சொல்றேன், இப்ப நீங்க உங்க கண்ணு மூலமா ஒரு ஒரு மரத்தை பாக்குறீங்க. சரி, பிரதிபலிக்குது, நீங்க அது மரம்னு கண்ணுல பிரதிபலிக்கிறதா நீங்க உணர்றீங்க. நேரடியா மரத்தை யாருமே பாக்குறது கிடையாது, கருவிலியில என்ன பிரதிபலிக்குதோ அதுதான் நம்ம உணர்றோம். ஆமா, உணர்றோம். ஆமா, திரும்பி நேரம் பாக்குறது ஒரு பறவை இருக்கு. ஆமா, உங்க கண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த இன்னும் அந்த மரத்தையா காமிச்சிட்டு இருக்கு. நீங்க எதை அந்த மரத்தை இருந்து விளைச்சா? ஆமா, அதே மாதிரி ஒரு பறவை சத்தம் போடுது காதல் நிறுத்திருச்சு, ஒரு பட்டாசு குடிக்கிறாங்க அது கேக்குது. மாற மாற நம்முடைய அதை பிரதிபலிக்கிறத மாத்தி நமக்கு பிரதிபலிக்குதா? பரவசத்தை வந்துச்சு, பரவசத்தை காட்டுச்சு, பட்டாசு குடிக்குது, பட்டாசு காமிக்குது. ஆமா, இப்படி தொட்டம் ஒரு நம்ம தொட்டு உணர்வு வச்சுக்குவோம், கையில தொடுறேன் தெரியுது, எடுத்துனாலும் தொட்ட மாதிரியே தெரிஞ்சா அது தப்பு இல்ல, எடுத்து மாறிடுச்சு. அது டேஸ்ட்ல பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க, ஸ்வீட் நாக்குல தெரியுது. சரி, காரம் சாப்பிடுறீங்க. ஆமா, அப்பயும் உங்க ஸ்வீட் தெரிஞ்சிச்சுன்னா நாக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா, மாறும்போது நாக்கு பிரதிபலிக்கிறத மாத்துது, டேஸ்ட மாத்தி காட்டுது. நிலையில வந்து பிரசன்ட்ல இருக்கு எல்லாமே. இந்த மனது நேத்து நடந்து நினைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு, நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே கிடையாது. நீங்க நிர்வாகம் பண்ணல எப்படி நீங்க
நிர்வாகம் பண்றமா, கண்ணு நிர்வாகம் பண்றமா, காது நிர்வாகம் பண்றமா, எதையுமே நிர்வாகம் பண்றது இல்ல, எல்லாமே தானமா. அது மாதிரி மாறிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மனசை மட்டும் சரி பண்ணணும், நல்லது மட்டும்தான் மனசு காட்டணும், மோசமானதை காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம அதோட போராடும் போதுதான் அந்த பிரச்சனை ஏற்படுது. காட்டுறது எல்லாமே வந்து மனோலயம், காட்டுறது எல்லாமே வந்து மனோலய நாசம். ஓகேங்களா? சரி சரி, இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, சாட்சிங்க. சாட்சி நிலை வேலையாவே நமக்கு இருக்கு, எப்பவுமே பண்ண முடியல. அத சில நேரம் பண்ண முடியுது, சில நேரம் நம்மள அதை மறந்துடுறோம். ஓகே, என்னன்னா சாட்சி நிலைன்னு எதை குறிப்பிடறாங்க, எதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம், அதுதான் இங்க பிரச்சனையே. என்னன்னா ஒரு பிரச்சனை, வாதி பிரதிவாதி ஜட்ஜி இருக்காரு, ஒருத்தர் மேல குற்றம் சுமத்திருக்காங்க, குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒருத்தர், சுமத்தியவர் ஒருத்தர், ஜட்ஜி இருக்காங்க. தீர்ப்பு வழங்குறதுக்கு சாட்சியை கூப்பிடுவாங்கல்ல. ஆமா, சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நிகழ்ந்ததுங்கிறது சாட்சிக்கு தெரியும். சரி சரி, அதனால பாதிப்படையாம இருக்கிறவர்கள் தான் சாட்சி. ஓ சரி சரி, ஓகே. பாதிப்பு இருக்குது, பிரதிவாதிக்கும் பாதிப்பு இருக்குது. ஆமா ஆமா, சாட்சிக்கு பாதிப்பு இல்ல, அவரு சாட்சிக்குதான் பாதிப்பு கிடையாது, ஆனா நடந்தது அவருக்கு தெரியும், அதுதான் சாட்சிங்கிறது. நிலையெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க, மனசுல தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களுமே நமக்கு தெரியும், நீங்க கவனிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு மனசுல தோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்தம் இல்லாம நம்ம இருக்கிறோம், விடுபட்டு இருக்கிறோம், அதனால வெளிப்படையாம இருக்கிற நிலையதான் சாட்சி நிலைன்னு நம்ம சொல்றோம். மனதளவில் நம்முடைய எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு துறவுல இருக்கிறது தான் சாட்சி நிலை அப்படின்னு சொல்றமே தவிர ஒரு வேலையை கொடுக்கறது கிடையாது. சரிங்க, ஓகேங்க. உங்களை மீட் பண்றேன். இன்னும் யாராவது கேள்வி இருக்கிறவங்க நீங்க தாராளமா கேட்கலாம், ஏன்னா உங்க உங்களுடைய சந்தேகங்கள் களையணும், அப்பதான் வந்து நம்ம புரிதல உறுதிப்படுத்த முடியும். வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது கேள்வி கேக்குறாங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, இப்ப இல்லைங்க, நான் வேணா கேக்குறேன். ஓகேங்க ஓகேங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நம்ம தினந்தோறும் வந்து ஏதோ ஒரு டாபிக்ல இந்த விடுதலை ஞானம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம அணுகிட்டு இருக்கோம். இந்த இப்படி பல கோணங்கள்ல அணுகும்போதுதான் நாம வந்து எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம். விடுதலை அப்படிங்கறத நாம கொண்டு வரதே இல்லை, அது வந்து பிறந்த குழந்தை எல்லாமே விடுதலையா தான் இருக்கு. எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது விடுதலையா தான் இருக்கு, அதனாலதான் குழந்தையும் ஞானியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கும் குழந்தையினுடைய அறிவு வளர வளரதான் புற சமுதாய அறிவு வளர வளர நிறைய சக்சஸ் வெளியே பண்ணும்போது, நிறைய சாதிக்கும் போது இதே அறிவு என்ன பண்ணுதுன்னா மனப்பிரச்சனையும் தீர்த்தரலாம் அப்படின்ட்டு உள்ள வருது. அங்கதான் நம்முடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அது என்னைக்குமே தீர்வே கிடையாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தியானம் பண்ணும்போது ஓரளவுக்கு மனசு நமக்கு கட்டுப்பட்டது மாதிரி தெரியும், ஓ பரவாயில்லையே ஒரு கட்டுப்படுற மாதிரி இருக்குது, இன்னும் தீவிரமா பண்ணோம்னா நம்ம வந்து முழுசுமா கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இதுதான் வந்து நமக்கு பிரச்சனைக்கு காரணமாயிடுதுன்னு வச்சுங்களேன். இப்ப மூச்சை வந்து ஒரு நிமிஷம் இழுத்து
30 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் வச்சுட்டு 30 செகண்ட் விடுங்கன்னா விட முடியும் நம்மளால. ஓகே சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நிமிஷம் இழுத்து ரெண்டு நிமிஷம் நிறுத்தி மறுபடியும் ஒரு நிமிஷம் விடுங்கன்னா முடியுமா? முடியாது. ஒரு 10 செகண்ட் நிறுத்தினால மூச்சு நம்ம கண்ட்ரோல் வந்துச்சு நம்மளால சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் தியானம் பண்ணி ஓரளவுக்கு மனச அதை நம்ம சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி வச்ச உடனே புதுசு நம்ம கட்டுப்படுத்திடலாம்னு நினைக்கிறாங்க. இங்கதான் தீவிரம் பண்ணிட்டே போறாங்க. நம்ம இந்த அளவு பண்ண தியானத்தினால இந்த அளவு கட்டுப்படுத்தி இருக்குது, நம்ம கோபமே வராம இருக்கு. நம்ம நிறைய இன்னும் தீவிரமா ஆழமா தியானம் பண்ணோம்னா ஒட்டுமொத்த மனமும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. விடுதலை என்பது வேறு, விடுபட்டு இருத்தல் என்பது வேறு, கட்டுப்படுத்தி இருத்தல் என்பது வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க, விஜி வந்திருக்காங்க மேடம், உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் வாங்க. ஐயா ஒரு கேள்வி. இப்ப நம்ம வீட்ல இப்ப இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீட்ல இருக்கோம், நம்மளோட இமோஷன்ஸ் இந்த இதை கட்டுப்படுத்தல, தாட்ஸ் நிறைய இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆசிரமம் தேடி போறோம், சோ அங்க போனா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அங்க போனாலும் அந்த பீஸ்ஃபுல்னஸ் அந்த இது வந்து அங்க கிடைக்குது. அப்போ எப்படி இது இந்த வித்தியாசம்? இங்க இருக்கும் போது அப்படின்னா நான் அது என்னோட கற்பனைனால நான் அங்க ஹாப்பியா இருக்கேன், இங்க அந்த மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கல, அததான் செல்ஃபா? எப்படி எப்படி இல்லம்மா? என்ன மனம்ங்கிறது கண்ணாடி மாதிரி, அது வந்து புறத்தை தான் பிரதிபலிக்குது. ஒவ்வொருத்தருடைய மனமும் தனிப்பட்ட இயல்புடையது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இயல்பு இருக்கு. இந்த கண்ணாடியில் ஒரு நெளிவு சிலிவு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடியுமே புறத்தை வந்து பிரதிபலிக்கும். நீங்க ஒரு ஆசிரமம் போறீங்க, ரொம்ப அமைதியா பசுமையா இருக்கு, யாருமே சத்தம் போறதில்ல, பறவைகள் சத்தம் கேட்குது, ரொம்ப அமைதியா ஆனந்தமா இருக்கு. அந்த சூழ்நிலை உங்களுக்குள்ளார பிரதிபலிக்குது, அதை காட்டுது. நீங்க வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தோடனேதான் உங்களுக்கு சமையல் வேலை இருக்கு, இல்ல குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து ஏற்பட்ட உங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் பிரதிபலிக்கும். அப்ப அதுக்கான வேலை வரும். இப்ப மனம்ங்கிறது எதையோ ஒண்ணு பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். இப்ப கண்ணாடி வந்து எதை எங்க வைக்கிறமோ அது பிரதிபலிக்குமா இல்லையா? வீட்டுக்கு வந்தாலும் பசுமையா காட்டுமா? ஒரு பசுமையான ஒரு வயல்வெளியில வைக்கிறீங்க, வயல்வெளியே காட்டுது. நீங்க அது வந்து அதே வயல்வெளி கலைச்சது என்ன, அது போட்டோ ஃப்ரேம், கண்ணாடி கிடையாது, பிரதிபலிக்கும். அது எதையுமே கண்ணாடி பிடிச்சு வச்சுக்குமா பாருங்க, இந்த இந்த உருவம் நல்லா இருக்குன்னு எதாவது பிடிச்சு வச்சிருக்கா? தூய கண்ணாடி எதையுமே பிடிச்சு வைக்காது. நாம மனசும் தூய கண்ணாடி தான், நாம தான் டிஸ்டர்ப் பண்ணி அதை பிடிச்சு வைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு படி வந்தாலும் உங்களை வேலையை செய்ய முடியும். வீட்டுல வந்து நீங்க ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கேன்னு வச்சுக்கீங்க, எந்த வேலையும் கூடாது. உங்களுக்கு ஒரு கோபம் வருதா இருக்கட்டும், ஒரு பயம் வருதாக இருக்கட்டும், இந்த டென்ஷன் வருதாக இருக்கட்டும், எல்லாமே புரட்சியலுக்கு எடுத்துக்கங்க. நீங்க நம்ம ஒருத்தர் கூட போறோம், நண்பர் கூட போறோம், அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, நீங்க இப்ப அமைதியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். அப்பதான் அந்த டென்ஷனை செயலுக்கு பயன்படுத்துங்க. அவரை அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு வேலையை பாருங்க, அவருக்கு எந்த வகையில முதலுதவி பண்ணலான்னு பாருங்க. நீங்க நமக்கு செய்ய நிர்வாகம் பண்றதுக்கான வேலையே புறந்தான், அகம் கிடையாது. கோபமே வந்தா கூட கோபம் சார்ந்த புறத்துல என்ன வேலை இருக்குன்னு தான் பாக்கணுமே தவிர, கோபத்தை நிர்வாகம் பண்றது நமக்கு ரைட்ஸே கிடையாது. அதனால மனம்ங்கிறது ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி, அது எங்க இருந்து அதை பிரதிபலிக்கும். வாங்க, வேற ஒருத்தங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. ரம்யா, ரம்யா கியான் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம். வாங்க, இல்ல இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்குங்கய்யா. திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குங்கய்யா. ஐயாவோடையும் பேசுறோம், பேசும் போதும் ஐயாவும் அது சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்றாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குதுங்கய்யா, அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது. இருந்தாலும் கூடங்கய்யா இது வந்து திடீர்னு நம்ம இன்ன வரைக்கும் நம்ம ஆன்மீகத்துல வந்து கோயில் சார்ந்து யோகிகள் சார்ந்து இப்படியே நம்ம பழக்கப்பட்டுட்டதுனால திடீர்னு நம்ம வந்து இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு
அறிவார்ந்து நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து நமக்கு டக்குன்னு ஏற்கிறதுக்கும் நமக்கு ஒரு தயக்கமாவும் இருக்குதுங்க, இது கரெக்டு தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுதுங்க. இந்த ஐயாவது பார்த்தா உங்களுக்கு புதுசா தெரியுது, இந்த மாதிரி ஆன்மீகம்னாவே மனச வந்து அமைதி வச்சுக்கணும், மனச வந்து நல்ல நிலையில வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே வரோம். ஆனா எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு எங்க ஐயா. அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையும் வந்த ஞானிகள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இப்படி மனசு நல்லபடியா வச்சுக்கணும், மனசுல எதையுமே தங்காம அதை வந்து மனசுல வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும், மனசை தூய்மையா வச்சுக்கணும்னு போராடி கடைசியில தோல்வி விட்டு அந்த தோல்வியை ஏத்துக்கும் போது அவங்க ஞானியா மலர்றாங்க. ஆனா அந்த தோல்வி அடையறதுக்கு அவங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுது, 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், இப்படி ஏகப்பட்ட வருஷம் ஆயிடுது. ஐயாவுக்கே பாருங்க 58 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு 58 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்படணுமா? ஏன் நாம வந்து இந்த இதை வந்து ஒரு புரிதலாக கொடுக்க முடியாது? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம தோல்வியை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அகத்தலோட நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்மளால எதுவுமே நம்ம அகத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம. சோ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாவும் கையில் நிலைக்கு வந்து சரணாகதி ஆயாவும் அப்பதான் அவங்க ஞானியா மலர்றாங்க. அதை வந்து நீ என்ன 30 வருஷம் சுத்தி இப்படிதான் வருவேன் அப்படின்னா நீங்க சுத்திட்டு வரலாம். இப்ப நாம வந்து நம்ம இருக்கிற நிலையில இருந்து இருக்கிற நிலை அப்படியே திரும்பினா போதும். நாம என்ன பண்றோம், இல்ல பூமியை வட்டடிச்சுட்டு வந்து அப்படி இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னா நம்ம சுத்திக்கிட்டேதான் இருக்கணும். இது ரொம்ப வாழ்க்கைங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது நாம ஏன் இதை தவற முடியும்? அதுதான் ஐயாவுடைய முதல் நூலே பாத்தீங்கன்னா, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், தாமதம் வேண்டாம். இதை இது நீங்க எப்ப இதை புரிஞ்சுட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா உள்ள இருந்து நீங்க விடுபட்டுறீங்க. நம்முடைய வேலை புறம்தான், அப்பதான் வாழவே ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறதுங்கிறதே இந்த புரிதலுக்கு அப்புறம் தான். அதனால நம்ம வந்த ரூட்டு தப்புங்கிறதுனால நம்ம அதே வழியில தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சு நம்ம அறிவு ஒத்துட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டுங்க. இருந்தாலும் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு ஒரு கிளியர் வே கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுது அப்படின்னு சொல்ல வரேங்க. ஏன்னா நம்ம அதை பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருது. புரிதல் இருக்கிறீங்க, புரிதல் கன்ஃபார்ம் ஆயிடுங்க முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு தாட் வருது, அது தாட்டா எடுத்துங்க அவ்வளவுதான். அது தாட் இப்படிதான் வரும் அப்படின்னு தாட்டா எடுத்துங்க. அதையும் நம்ம மாத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மட்டும் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் வெளியே வரத்தான் போகுது. அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறதுதான் அப்படின்றத நாம திரும்ப திரும்ப நமக்கு அத குவாட்ஸ் மாதிரி நம்ம திரும்ப அத ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஏன்னா நாம சின்ன வயதுல இருந்து நம்ம இந்த கோயிலோட தொடர்பு படுத்தி நம்ம அந்த யோகிகளோட தொடர்பு படுத்தியே நமக்கு கதைகள் எல்லாம் சொல்லி வந்ததுனாலங்கயா, அரை வினாடி போதும் அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு ஒரு ஷாக் ஆகுதுங்கயா. அரை வினாடியில எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னொருத்தர் நம்ம ஐயா பத்தி இன்னொரு யூடியூப்ல சொல்லும் போது அவர் சொன்னாரு, ஐயா எல்லாமே கிளியர் கட்டா சொல்றாங்க ஆனா எனக்கு இதை புரிஞ்சுக்கணக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்றாரு அவரு, புரிதலுக்கு அரை வினாடிதான் போதும், அதுல எந்த மாற்றமே கிடையாது. வேதத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு குதிரையினுடைய ஒரு பக்கம் குதிரை ஏறத்துக்கு ஒரு பக்கம் அதனுடைய சேலத்துல காலை வச்சு ரெண்டாவது பக்கம் கால் வைக்கிறதுக்கான நேரத்துல ஞானம் அடைஞ்சிடலாங்கிறாங்க. நினைக்கிறேன் ஜே கே ரொம்ப தீவிரமா இருந்தவங்க, ரமணர்ல ஃபாலோவர் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. 3 நாள் வகுப்பு. அந்த அறை வந்து பாத்தீங்கன்னா நேரமா இருக்கும், அது அகலம் கம்மி நீளமா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு வழி இல்லாம அந்த 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 ஹாலுக்கு பாத்தீங்கன்னா 3 வாசப்படி இருக்கும். வாசப்படிக்கு வெளியே வந்து ஸ்பீக்கர் வச்சிட்டோம். இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்கு ஒரு வயசானவர் வந்திருந்தாரு, அவர் வயசு 55-60 இருக்கும். அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரர், அவரு தான் ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றாரு. 3 நாள் கேம்ப் முடிஞ்சு நான் 3வது நாள் கடைசி நாள்ல 4வது நாள் வந்து கிளம்புறப்போ எல்லாம் குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்து என்கிட்ட கேக்குறாரு, கேம்ப் முடிஞ்சாங்கய்யா இதுக்கு மேல எல்லாம் கிளம்புறீங்களான்னாரு. ஆமாங்கன்னு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன்,
என் மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஃபுல் கிளியர் ஆயிட்டேன், நம்ம மனசளவுல செய்யறது ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு, ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா வந்திருக்கிறவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. ஓசுவை கரைச்சி குடிச்சவங்க, வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க வந்திருக்காங்க. அவங்க இன்னும் கடைசி நாள் கூட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவரு என்ன இப்படி சொல்றாரு, உங்களுக்கு புரிஞ்சிச்சானே, நல்லா புரிஞ்சிச்சீங்க. அதான் ஐயா தான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல சொல்றாரு, அகத்துல உள்ள செய்யறது ஒண்ணும் இல்லை, நமக்கு அங்க வேலையே இல்லை அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல என்ன இருக்குது? ஆனா இவங்களாம் இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, ஏன் ஏன்னு கேக்குறாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு, ஏதா இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஐயா சொன்னேன், ஐயா வந்து பரவாயில்லையே, இந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரா, அவருக்கு ஏதாவது தேவையான புக்கு கொடுங்கன்னாரு. ஏ உங்க ஏதாவது புக்கு எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு. அவர் வந்து எனக்கு படிக்க தெரியாதுங்க, சிடி இருந்தா கொடுங்க, என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் என் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நிறைய கருத்துகள் உள்ள வச்சுட்டு இருக்கோம். புதுசா ஒரு தகவலை கேட்கும்போது ஏற்கனவே வச்சிருக்கிற கருத்தோட முரண்படுதா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து எவ்வளவு தூரம் உள்ள நம்ம சரக்கு வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு லேட் ஆகுது. அதுதான் அவர் வந்து உள்ளுக்குள்ள எதுவும் இல்லாம ஃப்ரீயா இருக்காரு. சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டார், வேற வழி இல்லை. நம்ம எத்தனையோ கருத்துக்கள் உள்ள வச்சுட்டு இருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி யோக சாதனை மூலமாக சக்தி நிலை அடைகிறது, அமானுஷ்யங்கள் அடைகிறது, அதுதான் ஞானம்னு நினைச்சிட்டு நம்ம பல கருத்துக்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் வந்து விடுபட வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்ப நிறைய சந்தேகம் வரத்தான் செய்யும். அதுதான் இத்தனை டெய்லி நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு கேம்ப்ல பாத்தீங்கன்னா முழுமையா நம்ம அதுல கொடுத்துருவோம். அதுல வந்து நிறைய விஷயத்த பேச போறோம், எல்லா குணங்களையும் பேச போறோம். அப்ப தாராளமா கேம்ப்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரும்போது இருந்த நபர் வேறு, திரும்ப போகும்போது இருக்கிற நபர் வேறு. ஞானியாதான் நீங்க கண்டிப்பா திரும்ப போவீங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால சந்தேகம் வரத கேளுங்க, நீங்க தெளிவடையணும், அதுதான் நம்ம நோக்கம். சரிங்க, நன்றிங்க. செல்லுக்குமார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்கய்யா, வாங்கய்யா. ஐயா இப்போ மனதுன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்க, மனதுல நிறைய சிந்தனைகள் வர்றது நம்ம தடுக்க கூடாது, வந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு இப்படி வருதுன்னு வைங்களா, நிறைய சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஆளுக்கு குறைவான சிந்தனைகள் வருது. இப்ப இதுல ரெண்டு விதமான வாதம் வைக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நிறைய சிந்தனை வந்தா நல்லது தானே, நிறைய ஐடியாஸ் வரும், அதை வச்சு நீங்க நிறைய கிரியேட்டிவா பண்ணலாம்னு சொல்றாங்க. இது ஒரு கருத்து. குறைவா சிந்தனை வர்றது நல்லதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா வந்து ஒரு கடைக்கு போறீங்க, 20 பேனா எடுத்து வச்சு உங்களை ஒண்ணு தேர்ந்தெடுக்க சொல்றதுக்கும் ஒரு 4 பேனாக்குள்ள ஒண்ணு தேர்ந்தெடுக்க சொல்றதுக்கும் நீங்க குயிக்கா செஞ்சிருவீங்க இல்லையா? 4 ஒண்ணு சுலபமா எடுத்துடலாம், 30-50 பேனால ஒண்ணு எடுன்னு சொல்லும் போது என்ன, நம்ம ஒண்ணு தேர்ந்தெடுத்து தான் வேலை செய்யறோம் இல்லையா? எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்து நம்ம வேலை செய்ய போறோம். இது ரெண்டுல நீங்க என்னையா சொல்றீங்க, எது வந்து நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் இது எது உகந்ததா இருக்கும்? அருவி போல சிந்தனைகள் வர்றது உதவியா இருக்குமா, இல்ல வந்து சிந்தனைகள் கம்மியா வர்றதா? அது தியானம் செய்யறவங்க என்ன சொல்றாங்க, தியானம் செஞ்சா சிந்தனைகள் கம்மியா வரும். நமக்கு அந்த தாட்ஸ் சொல்றாங்களே, ஒரு பெரு மினிட்டுக்குள்ள தாட்ஸ் இருக்கு, தியானம் செய்ய தாட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஒரு அமைதி. அதுதான் அவங்க முன்வைக்கிற வாதம். இப்போ இது ரெண்டுல நீங்க எப்படி, அது நீங்க எப்படியா பாக்குறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு, அவங்க இயல்பு அவங்களை பொறுத்தவரை சரி. நம்ம இந்த கம்பாரிசனே தேவையில்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரை மனசு காமிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து மனம் அலைபாயுதுன்னு சொல்றோம். அலைபாயிற மனசுல தான் நாம என்ன பண்றோம், புத்தி ஒன்னு தேர்ந்தெடுக்குது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைச்சா நல்லது தானே, நாம தேர்ந்தெடுக்க வேண்டியதா நம்ம வேலை. இன்னொன்னு, ஏதோ ஒரு வகையில தியானங்கள், சில வகையான தியானங்கள் பண்ணி எண்ணங்களே இயலாமல் போயிடுதுன்னு வச்சுங்களேன், நம்மளால வாழவே முடியாது. அதனால எண்ணங்கள் அதன் போக்குல தோன்றதுதான் சரி, அது வந்து எப்படியா இருந்தாலும் சரி. ஒரு கீபோர்டு இருக்குதுங்க, நிறைய கீ இருக்கு, அதை வாசிக்க கத்துட்டா போதும். இந்த ஒரு பட்டன் எழுதிட்டு இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த கீயை பிடிங்கி எரிஞ்சோம்னா என்ன ஆகும், இது இது பிடிக்கலன்னு ஒவ்வொரு கீ பட்டனையா பிடிங்கி எரிஞ்சிட்டோம்னா அது கீபோர்டே கிடையாது. எல்லா கீபோர்டும் இருக்கணும், தேவையானதை வாசிக்கணும். வாழ்க்கைங்கிறதே புரியாத வரை, ஞானம் அடையாத வரை சப்தங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. புரிந்த பிறகு அது ஒரு இசையாக மாறும். அந்த இசையை உருவாக்குது தான் இந்த தேவையானதை தேர்ந்தெடுத்து அறிவு புறத்துக்காக செயல்படுத்துறது அந்த இசைன்னு நம்ம சொல்றோம். சப்தங்களாக இருக்கிறத இசையா மாத்துறது நம்ம அறிவு தான். அது அதை நிர்வாகம் பண்ணல, தேவையை மட்டும் வெளியே வந்து நம்ம செயல்படுத்துறோம். அப்படிங்கும்போது அவங்கவுங்க இயல்புக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அது அதுல வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வெளியே செயல்படுத்திட்டா போதும். எந்த எண்ணத்தையும் எக்ஸ்ட்ரா கொண்டு வரவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அது நம்ம கையிலேயே கிடையாது.
ஏன்னு அந்த எத்தனையோ எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்துல ஒரு எண்ணம் தான் நான்ங்கிற எண்ணமும், அது எப்படி இன்னொரு எண்ணத்தை மாத்த முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவங்க இயல்புக்கு வரக்கூடிய எண்ணங்களை அவங்க புற தேவைக்கு தேர்ந்தெடுக்கிறது தான் புத்தின்னு நம்ம சொல்றோம். அதனால இதுல இருந்து எந்த ஒரு தவறும் கிடையாது, சரியும் கிடையாது, எல்லாமே எல்லாமே சரின்னு வச்சுக்கலாம், எதுவுமே தவறு கிடையாது. ஏ வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க? நீங்க மியூட் ஆயிட்டீங்க. அதான் ஐயா, இது அதனால நல்ல விளக்கங்கய்யா. சரி சரி தவறுன்றதை தாண்டிட்டோம்னா இது ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே நல்ல விளக்கம் ஐயா. அதுக்கப்புறம் ஐயா, இப்ப நம்ம மனசு அதை போக்குல விடும்போது நமக்கு நிறைய அந்த டெப்ரெசிவ் தாட்ஸ் நிறைய வருதுங்க. நம்ம நிறைய தவறு இருப்போம், நிறைய இழந்திருப்போம், இது மாதிரி தாட்ஸே போய்கிட்டே இருக்கு. இன்னொரு சமயம் வந்து அதுல இருந்து நம்ம எப்படியோ ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும், இது எப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வருது. இது ரெண்டும் மாறி மாறி வரும்போது அது நல்லதாங்க ஐயா. அதை நம்ம டெப்ரெஸ் ஆயிட மாட்டோமா, இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க? ஒரு துளி பண்றோம், திருத்தவே முடியும். வருத்தமே வரேன் வச்சீங்க, உங்களுக்கு வந்து நீங்க 50 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தொழில் செய்றீங்க, 40 லட்சம் ரூபாய் லாஸ் அடிச்சு வச்சீங்க, நீங்க வருத்தப்படாம ஜாலியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மீதி பத்தும் காணாம போயிடும். வருத்தங்கிறதே உதவிக்குதானே வருது. வருத்தத்து நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தம் வந்ததுனாலதான் புறத்துல வந்து சில மாதிரிகளை கொண்டுருவோம். நம்ம என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணா நம்ம சேஃபா இருக்க முடியும், நம்மள புற வாழ்க்கைக்காக தான் அந்த வருத்தமே வந்திருக்கு. அதை நீங்க நிர்வாகம் பண்ணலனாவே தோன்றி மறைஞ்சிடும், உங்க செயலுக்காக வந்துட்டு அது மறைஞ்சிடும். நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு இன்னும் இப்ப புரிதல் மாதிரி பாத்தீங்கன்னா டென்ஷன் வரும், கவலை வரும், எத்தனையோ கோவம் வரும், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன, எதையும் நான் நிர்வாகம் பண்றது, எல்லாமே வருது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வரலன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாம் வந்தாலும் ஒரு முழு மனிதன். நான் அதை வந்து புற செயலுக்கு பயன்படுத்திக்கிறேன். அது எது தர்ம நியாயம் எப்படி செயல்படணும், அதுக்கு உதவிக்காக நான் அந்த உணர்வுகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறேன். அது வந்துட்டு உதவி செஞ்சுட்டு மறைஞ்சிடுது. அதை நான் நிர்வாகம் பண்ணேன்னா என்னாகும், நீங்க மனசை நிர்வாகம் பண்றதும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்க உருவத்தை அப்புறப்படுத்துறதுக்கு போராடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்க அதுல தெரியற உருவத்தை நீங்க அப்புறப்படுத்தணும் போராடுறேன்னு வச்சுக்கங்க, அதுவும் உங்களுக்கு மனசு வரக்கூடிய உணர்வுகளை நீங்க வந்து அப்புறப்படுத்தணும், இதை தக்க வச்சுக்கணும்னு போராடுறது ரெண்டு ஒண்ணுதான். அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நீங்க முடிவு மியூட் ஆயிட்டீங்க. நல்ல விளக்குங்க, நன்றிங்க. ஓகேங்க ஓகேங்க. மூர்த்தி ஐயனார் வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா கேக்குதாங்கய்யா? ஐயா இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆனிச்சீங்க, அத இது பண்றது நீங்க எல்லாம் எத்தனை மாசத்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இப்ப நான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆனா பாத்தீங்கன்னா 6 மாசம் அவ்வளவு புரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு சனத்துல தான் புரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து அதிகம் வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. ஆமா, டோட்டல் மெயின்டா சொல்லி ரொம்ப எளிமைப்படுத்தி, நீ ஒரு கேம்ப் அட்டன் பண்ணா புரிஞ்சுக்கலாம், டோட்டலா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை விட ரொம்ப நீ ஓபன் மைண்டா இருக்கிறீங்க, கருத்தை வந்து மாத்திக்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு செஷனே போதும். எளிமைப்படுத்திட்டாங்க. நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். மனோலயம் என்னங்க? மனோலயம். ஆமா, இப்ப நம்ம வந்து ஒரு டிவி பார்க்கும்போது மனசு லைச்சு இருக்கு. மனமானது இந்த லைச்சு இருக்கப்பட்டதுதான் படைக்கப்பட்டிருக்காயா? எல்லாத்துலயுமே லைச்சு இருக்கதான் ஆசைப்படுது. இப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல ஒரு இசையை கேட்க ஆசைப்படுது, ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளை பார்க்க ஆசைப்படுது, அந்த லைச்சே இருக்கணும்னு ஆசைப்படுது. அது கரெக்டாங்க. நீங்க நீங்க எவ்வளவு தூரம் நீங்க லைக்கணும்னு நினைச்சீங்களோ அது கொஞ்ச நேரம் நீடிக்கலாமே தவிர தொடர்ந்து உங்களால நீடிக்கவே முடியாது. இப்ப எல்லாமே தோன்றி மறைவது தான கரெக்ட். நீங்க அதை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? பிடிக்கலங்க. அப்படி சும்மா தெரியுது நம்மளுக்கு, இப்படி லைத் இருக்கவே மனசு வந்து ஆசை வச்சா முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் கூட நீங்க லைத் இருக்கலாம், அதுக்கு மேல உணர முடியாது. இல்லைங்க, புறத்து புறத்துல கேக்குறேங்க, புறத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஒரு லைத் இருக்கணும், உறவுகள் எல்லாம் இப்படி இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு ஆசை ஆசை வருது. நீங்க புறத்துலயே இருந்தா கூட மனம் தானே லைக்குது, மனம் லைத்து தானே புறத்தை புரிஞ்சுக்குது.
தண்ணி மாதிரி இருக்கணும், தண்ணி எந்த பாத்திரத்துல இருக்குதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்கும். முயற்சி பண்ண தண்ணி என்ன ஆயிடுது, ஐஸ் கிட்டே மாறிடுது, உறைஞ்சு போயிடுது. உறைஞ்சு போன என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஐஸ் கிட்டையா மாறிச்சு வச்சீங்க, நீங்க அதை வந்து ஒரு சொம்புல போடுறீங்க, அங்கேயும் இருக்கும் அந்த வடிவத்துக்கு வராது. ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்க, பிரச்சனை நீ அதையே நினைச்சிட்டு அதுலயே பிரச்சனையிலேயே போராடிட்டு இருந்தா வீட்டுக்கு வந்தாலும் ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளாதான் இருப்பீங்க, தவிர வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினரா மாற மாட்டீங்க. நீங்க உங்க போராட்டம் தான் உரையிலைக்கு கொண்டு போகுது, உரையிலைக்கு இருக்கிறது சரியானதே கிடையாது. நீங்க உங்களால பொருந்த முடியாது, அந்த சூழ்நிலையில பொருந்த முடியாது. திரும்பமா இருந்தாதான் எந்த பாத்திரத்துல போனாலும் நம்மளால பொருந்த முடியும், அதுதான் சரி. ஓகே ஐயா, அந்த இது உணர்வு நம்ம இருக்குல்லங்க. ஆமா, அதோட வேலை என்ன? இல்ல ஐயா, நான் வந்து உணர்வு மனம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச மனமே, இப்படியா தெரியுற மனதான் உணர்வு மனம் நம்ம சொல்றோம். நம்முடைய அடிமனமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆழ்மனமாக இருந்தாலும் சரி, உணர்வு மனதின் வழியாக தான் வெளியே வந்தாலும் நிறைய புது புது அன்பர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம இதை பத்தி பேசி ஏற்கனவே புரிஞ்சு வச்சதுல இருந்து கன்ஃபியூஸ் ஆக போறாங்க. இது வேற கோணம், நீங்க மறுபடியும் கூட போன்ல கூட கேளுங்க. சரிங்க சரிங்க. அது என்ன என்ன தோணுச்சீங்கன்னா, எனக்கு இந்த சில பேர் இப்ப கொலை பண்ணிட்டு இந்த கத்தியை நம்ம கையில கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு நம்மளாம் கொலை பண்ண மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி இப்ப நடுமனை வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, அந்த உணர்வு வந்து போராடிட்டே இருக்கு. அந்த எப்படி பார்த்தாலும் போலீஸ் நம்ம தானே அரெஸ்ட் பண்ணாங்க, கொலை பண்ணுவாங்க, அது மாதிரி கேக்குறாங்க. அது எனக்கு புரியுது, ஆனா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இருக்கிறது உணர்வு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிறது. நீ இதோட போராடினா கூட உணர்மனம் தான் தனக்கு தானே முரண்படுது, தவிர உணர்மனம் வந்து அடிமனதோடையோ ஆழ்மனதோடையோ போராடுறது கிடையாது. அதனால இந்த டாபிக் நீங்க தனியா என்ன கேளுங்களேன். நன்றிங்க. வெண்பா அனிதா மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. ஐயா இப்போ அகத்துல ஒண்ணும் இல்ல எனக்கு சந்தேகங்கய்யா, இப்ப ஒரு இப்பதான் நான் கலந்துக்கிட்டேன். அகத்துல எதுவுமே நினைக்க வேண்டாம், எல்லாமே புறத்துலதான் செயல்படணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணும் போது, ஒரு இலக்கு அடையணும் அப்படின்ற போது, அது நம்ம அகத்துல தானங்கய்யா அதை நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம். புறத்துல வந்து செயல்பட்டுட்டே இருப்போமே தவிர்த்து, அதனுடைய ஆழம் வந்து பாத்தீங்கன்னா, ஆழ் மனசுல இதை செய்யணும் அப்படி, இது லாங் டேர்ம் கோலா இதை செய்யணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கோம் வைங்க, அப்ப அது அகத்துல தானங்கய்யா இருக்கும். நீங்க சொல்றது புரியுது. நம்ம என்ன சொல்றோம்னா, புறம் சார்ந்த வேலையை நீங்க திங்க் பண்ணுங்க. நாம வந்து நமக்கு அகம் புறம்னு இங்கதான் பிரிச்சு பார்க்கணும். நமக்கு என்னன்னா, வாழ்க்கையில நாம வந்து இந்த அளவு அச்சீவ் பண்ணணும், இந்த நல்ல விஷயத்த இப்படி பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு இந்த நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு போகணும், எத்தனையோ அச்சீவ்மெண்ட் வச்சுக்கீங்க, இலக்கு வச்சுக்கீங்க, அதை நீங்க திங்க் பண்ணுங்க. நாம மனசை எப்பயும் அமைதியா வச்சுக்குவேன், மனசை எப்பயும் வந்து இன்பமாவே வச்சுக்குவேன், எனக்கு கோபமே வரக்கூடாது அப்படிங்கிற எய்ம் வேணும். மனதை ஒரு 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 கட்டுக்குள் கொண்டு வருவேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு காமசிந்தனையே வரக்கூடாது, எனக்கு பொறாமையே வரக்கூடாது, எதுலாம் நீங்க தவறு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வரக்கூடாது, நீங்க போராட தேவை. ஆனா நீங்க வந்து லைஃப்ல வந்து நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணணும், இந்த ஏர்ன் பண்ணதை வந்து இவ்வளவு பேருக்கு உதவி செய்யணும், நான் வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், இல்ல உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ஃபேமிலியை இந்த அளவு கொண்டு வரணும், என் பையனை வந்து இந்த அளவு படிக்க வைக்கணும், இப்படிலாம் வச்சுக்கீங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் திங்கிங், நான் பண்றக்கூடிய திங்கிங் பண்ணுங்க, தப்பு இல்ல. இது தாட்டு வந்தாலும் சரி, அந்த தாட்டை பயன்படுத்தி செயல்படுத்துங்க. அகத்துல இருக்குமா புறத்துல இருக்குமாங்க? அகத்துலதான் இருக்கும். நம்ம அகத்துல வந்து அகத்துலதான் நிர்வாகம் பண்ணவனா சொல்றது, அகத்தை பயன்படுத்துங்க. நான் நீங்க அகத்தை பயன்படுத்திங்க, அகத்துல வரக்கூடிய எண்ணங்களை உணர்வுகளை பயன்படுத்திங்க. அப்ப அந்த கோப எண்ணங்கள், கோபங்கள், தாபங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுடைய அலைக்கழிப்புகள், நம்மள நிறைய பேர் அலைக்கழிச்சது, அதெல்லாம் மனசுல வந்து வந்து நம்ம அப்படியே நோய் வாய்ப்பட்டுருமேங்க, அது வந்து புறத்துல வந்து அது நோயா மாறிடுதுங்களேங்கய்யா. நீங்க
நீங்க உங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க ரொம்ப ஏமாந்து நொந்து போயிட்டீங்க. வேதனை தாங்க முடியாத வேதனை, இந்த வேதனை வந்தா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க, வேதனையை அப்புறப்படுத்துறதுக்கு தியானம் பண்றாங்க. தியானம் உட்கார்ந்தாலும் அந்த வேதனை தான் ஞாபகத்துக்குறோம். எவ்வளவு பண்றாங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க இப்படி ஏமாத்திட்டு போனா வேதனை வர்றது இயல்பு தானே, இயற்கை தானே, அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறாங்க. இருந்தா இருந்துட்டு போட்டு எப்ப விடுறீங்களோ அப்ப தங்காது, அது போயிடும், அடுத்த வேலைக்கு போயிடும். போராடுறவங்களுக்கு தான் அது தங்கி அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல வந்து அதுக்கு தகுந்த நோய் உண்டாக்கிடும். நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே நமக்கு அங்க வேலை இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். நீங்க தான் வந்து புறம் சம்பந்தப்பட்டதை திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி செயல்படுங்க. அகம்தான் அகத்துலதான் நம்ம வந்து ரெண்டுமே வச்சிருக்கோம். அகம் அகத்திலேயே தான் அகம் சார்ந்த சிந்தனை வருதா புறம் சார்ந்த சிந்தனை வருதாங்கிறதா இங்க கேள்வி. எல்லா வரதெல்லாம் அகத்துல தான் வருது, அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? எதையும் இப்ப வச்சுக்கணும். இப்ப நீங்க அகத்துல இருக்கிறத எதையுமே இது பண்ணாதீங்க, புறத்துல செயல்படுங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த நோயா மாறுறது கூட அது புறத்துல நமக்கு இது செயல்படுது, அகத்தை பாதிச்சு புறத்தை அதுல செயல்படுதுங்கய்யா? அதாம்மா, நீங்க வந்து உங்களுக்கு கோபத்தை நிர்வாகம் பண்ணாதீங்கிற நான் கோபத்தை நிர்வாகம் பண்ணாதீங்க. ஆனா வந்து புறத்தை நிர்வாகம் பண்றது நீங்க திங்க் பண்ணுங்க, தப்பு இல்ல. புறத்துல வந்து வேலை செய்யணும், அந்த வேலையை எப்படி செய்யலாம் நீங்க அகத்துல தான் திங்க் பண்ணி ஆகணும். அதுல இருந்து அது பண்ணுங்க திங்கிங். நாம என்ன சொல்றோம், தாட்டை நிர்வாகம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. தாட்டுங்கிறது தானா வரக்கூடியது, அதனால அங்க நம்ம நுழையவே முடியாது. நம்ம கேட்டு திங்கிங் தான், நாம திங்க் பண்றது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து நீங்க புறம் சார்ந்த நல்ல விஷயங்கள் சார்ந்த உங்க செயல் சார்ந்த சிந்தனைக்கு பயன்படுத்திக்கீங்க. தாட் எது வந்தாலும் அதை விட்டுற சொல்றீங்க, அதை வந்து மறந்துட சொல்றீங்களாங்கய்யா, இல்ல இப்படி கடந்து பண்ற சொல்றீங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு தாட் வருது வச்சீங்களேன், ஏங்க நாளைக்கு நீங்க வந்து நாளைக்கு சென்னை போகணும் வருது, சென்னை எப்படி போலாம், ட்ரெயின்ல போலாமா கார்ல போலாமான்னு வருது. தாட் வந்தாதேன்னு உங்களால நீங்க வந்து அந்த வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. வந்தாதான் நீங்க என்ன பண்ணலாம்னா, சரி நம்ம கார்ல போறது பரவாயில்லையா இல்ல ட்ரெயின்ல போறது பரவாயில்லையா, கார்ல போனா அங்க இருந்து வேற எங்க நாலஞ்சு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, கார் தான் பரவாயில்ல அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ண போறீங்க. பின்னாடி ஆள் வர்றது தெரியுது நீங்க அந்த கண்ணாடியை தேவைனா பயன்படுத்திக்கலாம். எப்பப்ப தேவைப்படும், நம்ம காரை பார்க் பண்றோம் அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்க்கணும், பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்க்கணும். காரை ரிவர்ஸ்ல போகணும்னா அந்த கண்ணாடியை பார்க்கணும், பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்க பார்க்க தேவையில்லை, அதுக்குன்னு அந்த கண்ணாடி எதுவும் காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்ணாடி எனி டைம் எதையும் ஒன்று காமிச்சிட்டு தான் இருக்கும். நீங்க தேவைக்கு பயன்படுத்திங்க, இல்லை நான் பார்க்க வேண்டிய வேலை எதுவும் இல்லை, அதுல காட்சி எதுவும் தெரியக்கூடாதுன்னு நம்ம அதோட அதை வந்து மாத்தணும்னு நினைக்க தேவையில்லை. அது மாதிரிதான் மனசு எல்லாத்தையுமே காட்டும். உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திங்க, நம்ம எதையுமே பண்ண வேணாம் சொல்ல, நீங்க புறத்துக்காக பயன்படுத்திக்கிங்க. மனச பயன்படுத்தி தான் வாழவே செய்யறோம் நம்ம, நம்முடைய வாழ்க்கையே மனச பயன்படுத்தி இருக்கு. மனசை நிர்வாகம் பண்ணாதீங்க. தியானத்தினுடைய நோக்கம் என்ன? உட்கார்ந்து ஒருநிலைப்படுத்தது. நீ ஒருநிலைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மனசே ஒருநிலை நீங்க கவனமா பாருங்க, அப்ப உங்க பேர் சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க, அது கூட உங்க காலு விழுவாது. நீங்க அந்த ஏன்னா அதோட முக்கியத்துவத்தை எப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களோ, அப்ப மனம் நீங்க மனநிலை மனசு வந்து உருளைப்படுத்தணும்னா அந்த இடத்துல உருளைப்படுத்துறீங்க. தேவை வந்தா அது உருளைப்படும். எப்ப தேவை வரும், எப்ப நீங்க ஒரு முக்கியத்துவம் இது முக்கியத்துவம் எப்ப நீங்க உணர்றீங்களோ, எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அப்ப வந்து உருளைங்கிறது தன்னால ஏற்படும். நீங்க முயற்சி பண்ணி உருளைப்படுத்துறீங்கன்னா அது நடக்காது. சில பேர் பாருங்க புக் எடுத்து உட்காந்து படிப்பாங்க,
படிக்கணும் படிக்கணும்னு படிச்சா அவனோட பிடிக்கல, உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கல, ஆனா கண்டிப்பா படிச்சா படிக்கும் என்ன ஆகும், கூட்டம் வரும், தூக்கம் வரும். ஆனா இதே ஒரு கதை புத்தகம் படிக்கிறாங்க ரொம்ப ஆர்வமா, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்ப வந்து அவங்க உருளைப்படுத்தினா உருளைப்படுத்துறாங்க, தன்னால உருளையாகும். நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உருளைங்கிறது தன்னால ஏற்படும். தியானம் வந்து முக்கியத்துவம் படுத்துங்கிற அவசியமே கிடையாது. அப்பதான் இது இது இந்த தியானம் பண்ணாதான், இந்த குருமார்களை வழிபட்டாதான் உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அப்ப என்னங்கய்யா சொல்றது. அதே மாதிரி ஜோதிடத்தை பகவத் ஐயா வந்து ஜோதிடத்தை பத்தி என்ன சொல்றாரு, ஜோதிடம் வந்து சில நேரம் வந்து உண்மையா இல்ல பொய்யா இல்ல அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறாங்க, அஸ்ட்ராலஜி இஸ் எ சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றது, இது மூலமா நீங்க கலெக்டர் ஆவீங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க கலெக்டரே ஆயிருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஆயிருப்பாங்க. அப்ப அது உண்மையா பொய்யாங்க, அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா? ஆமா, ஜோதிடம் எல்லாமே வந்து நம்முடைய கர்ம வினை கர்ம பலனை தான் கொடுக்கறதான் சொல்றாங்க. ஆனா நம்முடைய செயல் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆகாமியம், அது நம்ம கிட்டதான் இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல நீங்க பெரிய கோடீஸ்வரியா மாறிடுவீங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க, 2 வருஷம் வந்தா நீங்க வேணாம்னு சொல்ல, 5 வருஷம் வேணாம், 2 வருஷம் வந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க ஆவறீங்களா? ஒரு சிலர் ஆவறாங்க, ஒரு சிலர் ஆகல. இது எங்க மாறுதுன்னு கேட்டீங்க, நம்முடைய செயல் மூலமாக நம்முடைய கர்ம பலனை நம்மால் மாற்ற முடியும். உங்களுக்கு ஒரு துன்பமே வருதுன்னு இருந்தா கூட உங்களுக்கு நல்ல செயல் மூலமாக அது வருவதை உங்களால் மாற்ற முடியும். ஒரு மோசமா ஒரு நல்லதே வருதுன்னு சொன்னா கூட உங்களுடைய கெட்ட செயல்னால அதை மாற்ற முடியும். அதனால அதுல வந்து நம்முடைய ஆகாமியங்கிறது இல்ல வரல, நம்முடைய ஆகாமியத்தினால சுதந்திரம் நம்ம கையில தான் இருக்கு. இதெல்லாம் வேற சப்ஜெக்ட்மா, இப்ப என்ன டைம் நிறைய நம்ம தனியா இல்லைங்க. ஒன்னே ஒண்ணு இப்ப சரிங்க, ஒரே ஒரு இது திருக்குறள் அந்த தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்றாங்க. இப்ப வந்து ஜோசியத்தை விட நம்ம மனசு நம்ம முயற்சி செய்யும் போது அதை அடைய முடியும் அப்படித்தானங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க உங்க முயற்சினால வந்து நடக்காததையும் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத கூட உங்க முயற்சி பண்ணி நடத்த வைக்கலாம். அதான் புறம் சார்ந்தது எல்லாமே. சரிங்கய்யா, சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கால் மணி நேரம் அதிகமாக போயிடுச்சு. இன்னைக்கு கலந்துட்டு அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புது நண்பர்கள் நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கேம்ப் அட்டன் பண்ணுங்க. தினந்தோறும் நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த ஜூம் மீட்டிங்கோட லிங்க் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். யாராவது இந்த ஜூம் மீட்டிங்கில் இன்னும் மற்றவங்களாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தொடர்ந்து லிங்க் வரணும் அப்படின்னா பங்களுடைய நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கு. இந்த நம்பரில் தொடர்பு பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை நான் இந்த குரூப்போட இணைச்சிட்றேன். தினந்தோறும் நம்ம ஜூம் மீட்டிங்கில் இந்த சத்சங்கம் நடத்திட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் எப்பப்போ ஞான முகாம் நடக்குதுங்கிற டீட்டெயிலும் அதில் கொடுத்துட்றோம். இதை புரிஞ்சுக்கிறவர்கள் தான் உங்களுக்கு இங்கே வேலையே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் சுய ஒளி. நம்ம யாரையுமே பிரதிபலிக்க வேண்டியதோ மற்றவர்கள் எதிரில் எதிரியாக பேச வேண்டியதோ கிடையாது. நம்ம நாமளா இருந்தா போதும். நம்ம நாமளா இருக்கிறதுக்கு தான் இந்த புரிதலை நம்ம கொடுக்குறோம் நாம. அதனால வாருங்கள், இதை புரிஞ்சிக்கங்க, டோட்டலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்ம பார்க்கக்கூடிய கோணமே மாறிடும். அந்த வகையில் இந்த கலந்துகிட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.